நாங்கள் அமைச்சர் டாக்டர் தேவானந்த் அவர்களை சந்திக்கிறதுல அல்லது அவரோட பேசுறதை நாங்கள் விரும்பலை. காரணம், அவர் ஏற்கனவே எங்களை கொழும்பு கோட்ஸில் இந்த தாய்மாரை கொண்டு போய் நிறுத்துகிற அளவுக்கு எங்களோட அவர் தான் அவர் தன்னுடைய வன்மத்தை தீர்த்திருக்கிறார். அதுக்கு காரணம் வந்து ஏற்கனவே அவராலே எங்களோட பிள்ளைகள் எங்களுடைய உறவுகள் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற உண்மை தகவலை நிறையவே உறவுகள் சொல்லியிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட உறவுகள் கதைத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய தலைவி பேசுகையிலே அந்த விடயத்தை அவர் கூறியிருக்கிறார். இருந்த போதும் அவருக்கு ஒரு கண்டனத்தை தெரிவித்து அவர் எங்களை இந்த தாய்மாரை கோர்ச்சியில் கொண்டு போய் நிறுத்துகிற அளவுக்கு அவர் முன் வந்திருக்கிறார். அப்படியான ஒரு அமைச்சரை அதுவும் நாங்கள் பல தடவைகள் ஜனாதிபதி இலங்கை அரசினுடைய ஜனாதிபதியை சந்திச்சிருக்கிறோம். பல தடவை சந்திச்சிருக்கின்ற அந்த வேளையில் தற்போதைய ஜனாதிபதி குற்றத்தை புரிந்து கொண்டவர். அவருடைய காலப்பகுதியிலே எங்களுடைய உறவுகளை நாங்கள் ஒப்படைத்த நாங்கள் இதுவரைக்கும் ஒப்படைத்தவர்களுக்கு என்ன நடந்ததென்றதை இந்த அரசு கூற முடியாமல் இருக்கிறது. ஆகவே இந்த அரசு ஆட்சி மாற்றம் வந்த பிற்பாடு அவர்களே கூறியிருக்கின்றார்கள், உங்களுடைய உறவுகளை நாங்கள் கொன்றுவிட்டோம் என்று. அப்படிப்பட்டவர் எங்களுடைய கையளித்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நீதியை பெற்று தரப்போகின்றார் இந்த அமைச்சர் ஊடாக என்றது நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை. நாங்கள் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிற்பாடு நாங்கள் எங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தது. அந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டவர்கள், இறுதி யுத்தத்திலே கையளிக்கப்பட்ட எங்களுடைய உறவுகளை கையேற்றவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஊடாக ஏதாவது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை அவர்கள் தருவார்கள், எங்களுடைய இருக்கப்பட்ட பிள்ளைகளை உறவுகளை விடுவிப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது எங்களுக்கு. இருந்த வேளையில தான் நாங்கள் அந்த வார்த்தைகளை ஒரு சில சந்தர்ப்பங்களிலே நாங்கள் கூறியிருக்கிறோம். அவர் எங்களை மனம் வந்து இந்த தாய்மாருடைய இந்த கண்ணீரை துடைப்பார் என்ற ஒரு ரீதியில கூறியிருந்த நாங்கள். ஆனால் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்து அவர் 2 வருடங்களை கடக்க போகின்றது. ஆனால் எங்களுக்கு இதுவரைக்கும் இந்த ஒரு தீர்வும் தரவில்லை. காரணம், நாங்கள் இன்று வரைக்கும் தெருவில் இருந்து போராடி கொண்டிருக்கிறோம், ஜனநாயக ரீதியிலே போராடுகின்றோம். எங்களுடைய இந்த கண்ணீருக்கு இலங்கை அரசாங்கத்து தீர்வு ஒருபோதும் கிடைக்காது என்ற அளவுக்கு நாங்கள் இன்று எங்களுடைய போராட்ட வடிவங்களை மாற்றி இந்த ஜெனிவா கூட்டத்தொடர் நடக்கின்ற இந்த வேளையில் எங்களுக்கான நீதியை பெற்றுத்தர இந்த சர்வதேசங்கள் முன்வர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறோம்.